சீட்டியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மதுரையை தாண்ட மனம் வராமல் அப்பாவின் ரைஸ் மில்லை பார்த்து கொண்டிருந்தவருக்கு சினிமா ஆசை எப்போது வந்தது அடுத்தடுத்து பதினைந்து தோல்வி படங்கள் கொடுத்த போதும் நண்பன் சொல் மாறாமல் நடந்து கொண்டவர் அவரையே பிரிய காரணம் என்ன எம்ஜிஆரால் சாத்தியமாகாததை சிவாஜியால் நடத்த முடியாததை கேப்டனாக இருந்து விஜயகாந்த் செய்து காட்டியது எப்படி கம்பீர சிங்கமாக ஜாம்பவான்களை எதிர்கொண்டவர் இன்று உடைமாற்றிக்கொள்ளக்கூட அடுத்தவரின் உதவியை எதிர்பார்க்கும் நிலையில் இருக்கிறது அவரின் உடல்நிலை ரஜினியும் கமலும் கோலோச்சிய சினிமாவில் தனியிடம் பிடித்தார் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் கோலோச்சிய அரசியலில் தனக்கென ஒரு வாக்கு சதவீதத்தை பிடித்தார் கேப்டன் விஜயகாந்த் வாழ்க்கையில் அரசியலுக்கு வருவதற்கு முன் நடந்த அதிசய அத்தியாயங்களையும் பர்சனல் பக்கங்களையும் சொல்கிறது மிஸ்டர் தலைவர் வணக்கம் நான் உங்கள் ஜோ ஸ்டாலின் இன்றைக்கு நாம் மிஸ்டர் தலைவர் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற பிரபலம் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு குக் கிராமத்தில் பிறந்து மதுரை மாவட்டத்தில் தனது பால்ய காலத்தையும் பள்ளி காலத்தையும் கழித்துவிட்டு அங்கேயே அரிசியாலையும் நடத்தி பிறகு அவர் மதுரையில் இருக்கின்ற காலத்திலேயே வந்த சினிமா வாய்ப்பு பறிபோனதை அடுத்து சினிமா துறையில் சாதிக்க வேண்டும் என்ற வெறியோடு அதன் பிறகு சென்னையில் அவர் அனைத்து சினிமா தயாரிப்பு நிறுவனங்களிலும் ஏறி இறங்கி வாய்ப்பு தேடி திரைத்துறையில் ஒரு பத்தாண்டுகள் விடாத உழைப்பிற்கு பிறகு ரஜினி கமல் என்ற அந்த இரண்டு பெரு சக்திகளுக்கு அடுத்த இடமான மூன்றாவது இடத்தை தனக்கான இடமாக மாற்றி கொண்டவர் அது இல்லாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய வரிசையில் அரசியலிலும் அவர் வந்து ஒரு முத்திரை பதித்தவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பிரதான எதிர்கட்சி தலைவராகவும் இருந்து ஒரு மாபெரும் சரித்திரத்தை படைத்தார் விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் தலைவர் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் வாங்க சோக்கில் போலாம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருமங்கலம் அந்த சாலையில் ராமானுஜபுரம் அப்படிங்கிற ஒரு குக்கிராமம் உள்ளது அந்த ஊரை சேர்ந்தவர் கே என் அழகர்சாமி நாயுடு அவர் வந்து அந்த ஊரில் கொஞ்சம் வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய மனைவி பெயர் ஆண்டாளம்மாள் இந்த தம்பதியினருக்கு நான்கு குழந்தைகள் அதில் மூன்றாவது குழந்தையாக பிறந்தவர் பெயர் நாராயணன் கோயில் குலதெய்வம் முன்னோர்கள் பேர் அப்படிங்கிற அடிப்படையில் முதல்ல நாராயணன் பேர் வச்சுட்டு பிறகு வீட்டில் கூப்பிடுவதற்காக அந்த பெயரை வந்து விஜயராஜன்னு மாற்றுறாங்க மாற்றி இருக்கும்போது விஜயராஜுக்கு அடுத்து ஒரு பெண் குழந்தை பிறந்து இருபத்தி ரெண்டு நாட்களில் ஆண்டாளம்மாள் வந்து இறந்து விடுகிறார் அதாவது ஒரு வயதிலேயே தாயை இழந்த ஒரு சூழல் தான் விஜயராஜுக்கு அதன் பிறகு அவர் கே என் அழகர் சுவாமி நாயுடு அவர் ருக்மணி அம்மாள் என்று மற்றொருவரை திருமணம் செய்து கொள்கிறார் அந்த தம்பதியினருக்கு எட்டு பிள்ளைகள் மொத்தமாக வந்து விஜயராஜ் அவருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு ஆண் பிள்ளைகள் ஐந்து பெண் பிள்ளைகள்னு ஒரு பனிரெண்டு பேர் அடங்கிய ஒரு மிகப்பெரிய குடும்பம் கே அழகர்சாமி நாயுடு அதாவது விஜயராஜ் அவருடைய அப்பாவை பொறுத்தவரை அவர் கடினமான ஒரு உழைப்பாளி மிக கராரானவர் ரொம்ப சிக்கனமானவர் எந்த தீய பழக்கங்களும் இல்லாதவர் அவர் வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலாவணி மூலவீதி கீரத்துறை அந்த பகுதிகளில் வந்து அரிசி ஆலைகளை வந்து மேற்பார்வை செய்து கொண்டு அங்கு சில தேவையான ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்துல தன்னுடைய உழைப்பின் காரணமாக அவரே வந்து சொந்தமாக ஒரு அரிசி ஆலையை வாங்கி குடும்பத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு இடம்பெயர்ந்து விடுகிறார் அங்கே எல்லா குழந்தைகளையும் படிக்க வைக்கிறார் அதுல சில பேர் வந்து காரைக்குடி அருகே உள்ள தேவகோட்டையில் உள்ள தி பிரிட்டோ ஹைஸ்கூல் அந்த தான் விஜயராஜை வந்து படிக்க வைக்கிறார் ஏழாம் வகுப்பு வரை அங்கு படித்துவிட்டு எட்டாம் வகுப்பு படிப்பதற்காக மதுரைக்கே சென்று அங்கு வந்து எம்சி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்கிறார் ஒன்பதாம் வகுப்பை அங்கே மதுரையிலேயே இருக்கக்கூடிய நாடார் பள்ளியில் படிக்கிறார் அதன் பிறகு பத்தாம் வகுப்பு அந்த காலகட்டத்தில் வந்து அதை எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை படிப்பதற்காக திருநெல்வேலி மாவட்டம் பாவனாசத்தம் அருகில் உள்ள விக்ரமசிங்கபுரம் அங்கே உள்ள ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் படிக்கிறார் பிறகு மீண்டும் அங்கிருந்து வந்து மதுரையிலேயே வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல் அங்கே சேர்ந்து படிக்கிறார் இப்படியே படிப்பு போய் ஓரளவுக்கு எஸ்எஸ்எல்சி வர வரைக்கும் தாண்டி வர்றாரு அதன் பிறகு அவருக்கு படிப்பில் வந்து மிகுந்த ஆர்வம் இல்லாம போயிருது விஜயராஜ பொறுத்தளவு கொஞ்சம் துடிப்பான அந்த அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பனிரெண்டு குழந்தைகள்ல மிகவும் துடிப்பான ஒரு சாமர்த்தியமான பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதனால் அவருக்கு நண்பர்கள் வட்டமும் ஜாஸ்தி நண்பர்கள் வட்டம் ஜாஸ்தி என்பதால் வீட்டிற்கு வருகிற வம்பு வழக்குகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒரு கட்டத்தில் இது வந்து அவருடைய தந்தை அழகர் சாமி அவருக்கு வந்து ஒரு கவலையை தருது மகன் வந்து படிக்கலை அதன் பிறகு பொறுப்பு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து கொண்டிருந்த அரிசி ஆலையினுடைய நிர்வாகத்தை விஜயராஜ் ஒப்படைக்கிறார் நீ தான் இதை பார்த்துக்கணும்னு ஆனால் கொஞ்சம் படிப்பு வரலனாலும் மற்ற விஷயங்களில் ஆர்வமாகவும் துடிப்பாகவும் இருக்கக்கூடிய விஜயராஜ் வந்து அரிசி ஆலய நிர்வாகத்தை ரொம்ப பக்காவாக பார்த்துக்கிறார் அதே நேரத்தில் தன்னுடைய நண்பர்களோட ஜாலியாக இருக்கிற விஷயங்கள் ஒரு புல்லட் பைக் வச்சுக்கிட்டு அந்த காலத்து பேக்கி பேண்ட்டு போட்டு எப்போவும் நல்ல பெர்ஃப்யூம் போட்டு மேக்கப் போட்டு ஊரை வளம் வருவது நண்பர்களோட அரட்டை அடிப்பது அதுபோல் வந்து தொடர்ந்து திரைப்படங்களை பார்ப்பது இது போன்ற ரொம்ப ஆர்வமாக பக்கத்தில் இருந்த இஸ்லாமிய குடும்பத்தில் ஏறத்தாழ விஜயராஜின் வயதை ஒத்த ஒரு பையன் இருக்கார் அவர் பேர் இப்ராஹிம் அவரும் விஜயராஜும் விஜயராஜுக்கு எவ்வளவோ நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருந்தாலும் இப்ராஹிமோடு வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு ஆத்மார்த்தமான நட்பு இப்ராஹிம் அவரை பொறுத்தவரை அவர் எப்படின்னா விஜயராஜ் ஓரளவுக்கு படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இப்ராஹிமை பொறுத்தவரை அவர் பள்ளிக்கூடத்துலேயும் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர் பள்ளி பாடங்களை தவிர்த்து தொடர்ந்து பத்திரிகைகளை வாசிப்பது பக்கத்தில் உள்ள நூலகங்களில் போயிட்டு புத்தகங்கள் எடுத்து பாசி வாசிப்பது அப்படின்னு ஒரு பள்ளிப்படிப்பை தாண்டிய ஒரு வாசிப்பு அனுபவம் உள்ளவர் அதனால வந்து அவருக்கு சின்ன வயசுல கதை கதையாசிரியர் ஆகணும் தானும் நிறைய நம் படிக்கிற மாதிரியான கதைகளையும் நாவல்களையும் எழுதணும் அதை திரைப்படமாக எடுக்கணும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு ஆசை வந்து இப்ராஹிமுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்திருக்கு விஜயராஜுக்கு அவரோட இருந்தது அப்புறம் திரைப்படங்கள்ல இருந்த அந்த ஆர்வம் இதெல்லாம் சேர்த்து நாமும் திரைப்படத்தில் நடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கு நண்பர்களும் நீ திரைப்படத்துல நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை ஓரளவுக்கு அவருக்குள்ள அந்த நடிப்பார்வத்தை வந்து தீ இருக்காங்க இது வந்து ஒரு எழுபதுகள் காலகட்டம் எழுபதுகளுக்கு பிற்பகுதி அந்த நேரத்தில் அந்த எழுபத்தி ஐந்திற்கு பிறகு தமிழ் சினிமாவில் அதுவரை இருந்த இலக்கணத்தை உடைத்து வந்து ஒரு நடிகர் வந்து மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்படுகிறார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அது வரைக்கும் வந்து நல்ல அழகான தோற்றம் இருக்கணும் ரொம்ப கலராக இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் தான் திரைப்படத்தில் நடிக்க முடியும் குறிப்பாக வெள்ளை தோல் இருக்க வேண்டும் அவர்கள்தான் வந்து திரைப்படத்தில் நடிக்க முடியும் என்ற ஒரு இலக்கணத்தை உடைத்து ரஜினிகாந்த் என்ற ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் ஒழுங்காக தலைவாராமல் ஒரு கலைந்த தலையோடு இருக்கக்கூடியவர் அவர் நடிக்கிற படங்கள் வந்து ஒரு வெற்றி படங்களாகவும் இருக்கிறது அவ அந்த வெற்றி படங்களில் அவர் ரஜினிகாந்த் என்ற அந்த இளைஞர் வந்து ஏற்று நடிக்கிற கதாபாத்திரங்களும் ரொம்ப பிரபலமாக பேசப்படுது அதனால வந்து அன்றைக்கு தமிழகத்தில் இருந்த பல இளைஞர்கள் கருப்பாக இருந்த இளைஞர்கள் ஓரளவு சுமாரான தோற்றத்தில் இருந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருது நம்மளும் சினிமாவுக்கு போய் ஜெயிக்கலாம் அப்படின்றது இந்த காலகட்டத்திலேயே வந்து சேனா பிலிம்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபிலிம்ஸில் இருந்த ஒருத்த அவர் பேர் தான் வந்து மர்சூக் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அவர் வந்து இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகா விஜயராஜ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நெருக்கமான நட்பு அவருக்கு வந்து இவங்க ரெண்டு பேருடைய திரைப்பட ஆர்வமும் தெரியும் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ கண்டிப்பாக படத்தில் நடிக்கலாம் ரஜினிகாந்த் நடித்து படங்கள்லாம் நல்லா போகுது அவருடைய கதாபாத்திரங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிது நீயும் அவர் மாதிரி தான் இருக்க நீயும் நடிக்கலாம் நான் உனக்கு வாய்ப்பு வாங்கித் தர்றேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார் ஆக விஜயகாந்த் அவர்கள் வந்து முதல் திரைப்பட வாய்ப்புன்றது அவர் சென்னைக்கு வந்து தேடி இங்கே வந்து அவர் கண்டுபிடிக்கலை மதுரையில் இருந்து விஜயகாந்துக்கு தான் திரைப்பட வாய்ப்பு அவரை தேடி போகிறது சேனா ஃபிலிம்ஸ் மர்சூக் அவர் வந்து கொடுத்த அந்த திரைப்பட வாய்ப்பு அதில் வந்து விஜயகாந்த் போகிறாரு அந்த நிறுவனத்திற்கும் விஜயராஜின் தோற்றம் எல்லாம் அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் வந்து பொருத்தமாக இருப்பார் என்று முடிவு செய்து அவங்களும் வந்து வாய்ப்பு தர்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அதன் பிறகு எந்த விதமான ஒரு அப்டேட்டும் அவருக்கு கிடைக்கல தொடர்ந்து அவர் பத்திரிகைகளை வந்து பார்த்து கொண்டு வருகிறார் அந்த படத்தோட ஷூட்டிங் என்றைக்க ஆரம்பிக்குதுன்னு தேதி வருதா என்ன எதுன்னு பார்த்து பார்த்துக்கிட்டே வருகிறார் அதில் வந்து ஒரு நாள் வந்து அந்த படத்தோடய ஷூட்டிங் வந்து இங்கே சென்னைக்கு பக்கத்தில் வந்து ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு தகவல் வருது இதை எடுத்து விஜயராஜ் வந்து அந்த கம்பெனியோட மேனேஜர்கிட்டே போயிட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்குது நான் படத்தில் இருக்கேன்னுக்கு இருக்கேன்ல அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக போகிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு தமிழ் உச்சரிப்பு வந்து சரியாக வரல அதனால் வந்து உன்னை அந்த இருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது விஜயகாந்த் வந்து அந்த ஒரு வேகத்தில் அப்போ நான் இல்லை எனக்கு தமிழ் உச்சரிப்பு வரலனா இது வந்து நான் மதுரை அந்த வட்டார வழக்கில் பேசுகிறேன் நீங்கள் எப்படி பேச சொல்கிறீங்களோ அப்படி பேசுவேன் எதுவுமே சொல்லாமல் வந்து என்னை நீக்கினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அங்கே கொஞ்சம் கோபமாக சண்டை போடுறாரு அதன் பிறகு அந்த மேனேஜர் தம்பி இதெல்லாம் பேசக்கூடாது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ தான் வந்து விஜயராஜுக்கு வந்து ஒரு வேகம் வருது என்ன தமிழ் சரியாக பேச தெரியவில்லை என்று நம்மளுக்கு வந்து கிடைத்த வாய்ப்பும் பறிப்பு இருக்குது இந்த திரைத்துறையில் நாம் எப்படியாவது சாதித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு சென்னையிலேயே தங்குகிற முடிவுக்கு வருகிறார் டிநகர் இங்கே இருக்கக்கூடிய ரோஹிணி லாட் அங்கே வந்து இப்ராஹிமும் விஜயராஜ் ரெண்டு பேரும் வந்து அறை எடுத்து தங்கி ஒவ்வொரு கம்பெனிகளில் போயும் வாய்ப்பு கேட்குறாங்க இதுக்கடையில் அவர் சேனா பிலிம்ஸ் மர்சுவுக்கு வந்து ஒரு அவருக்கு ஒரு வருத்தம் நம்ம வந்து ரெண்டு பசங்களை வர சொல்லிட்டோம் நம்மளை நம்பி வந்துட்டாங்க ஆனால் அந்த வாய்ப்பு போயிடுச்சு அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய நண்பர் எம்ஏ காஜா அவர்கிட்ட வந்து விஜயராஜை அறிமுகப்படுத்தி நீ படம் எடுக்கும்போது இவருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு தரணும்னு சொல்கிறார் அப்போ வந்து எம்ஏ காஜா அவர்கள் வந்து வடலூரான் கம்பெனிஸ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்திற்காக இனிக்கும் இளமை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்குகிறார் அதில் வந்து வில்லன் கதாபாத்திரம் அதுக்கு வந்து விஜயராஜ் வந்து ரொம்ப பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு செய்கிறார் அதற்கு காரணம் வந்து விஜயராஜ் வந்து ஒரு கருப்பு நிறமாக வாட்டசாட்டமாக ஒரு கிராமத்து இளைஞனோட தோற்றத்தில் இருந்தாலும் அவருடைய கண்கள் வந்து நடிப்பதற்கு அந்த கேமராவுக்கான ஏற்ற கண்கள் அதில் வந்து பல ஒரு உணர்ச்சிகளை அவரால் வெளிப்படுத்த முடியுது அதனால் நான் வாய்ப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லி இனிக்கும் இளமை படத்தில் முதல் முறையாக விஜயராஜுக்கு வந்து ஒரு வில்லன் வேடம் பிரதான வில்லன் வேடம் அப்போ வந்து அவர் வந்து இன்னொரு விஷயமும் பண்ணுறாரு என்னென்னா விஜயராஜ் அப்படிங்கிற பேர் வந்து சினிமாவில் வந்து பெருசாக எடுபடாது அந்த பேர் ரொம்ப ஒரு ஈர்ப்பாக இல்லை அதனால வந்து இப்போ ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு இளைஞர் வந்து ஒன்றே மாதிரியே தோற்றத்தில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் பேரில் இருக்க காந்தை எடுத்து விஜயோட சேர்த்து நம்ம விஜயகாந்த்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி இனிக்கும் இளமை திரைப்படத்தில் வந்து அறிமுகப்படுத்துகிறார் ஆனால் படம் பெரிய அளவில் வெற்றி பெறலை ஆனால் விஜயகாந்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது உலகநாயன் கமலஹாசன் அவரே வந்து ஒரு பேட்டியில் வந்து குறிப்பிட்டிருக்கார் என்ன குறிப்பிட்ருக்காருன்னா அந்த காலகட்டம் வந்து நானும் ரஜினியும் பல படங்கள் நடிச்சிட்டா கூட நாங்கள் பெரிய நடிகர்கள் கிடையில பல நிறுவனங்களுக்கு போய் அவங்களோட புதிய படங்களில் எங்களை ஒப்பந்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கேட்கிற தான் இருந்தோம் அதற்காக தொடர்ந்து நானும் ரஜினியும் பல கம்பெனிகளில் வாய்ப்பு கேட்டு போவோம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாலேயே எங்களுக்கு முன்னால் இங்கே ஒருத்தவர் உட்காந்துருப்பார் அவர் யாருன்னு பார்த்தா விஜயகாந்த் இது ஒரு இடத்துல இல்லை எல்லா இடங்கள்லையும் விஜயகாந்த் வந்து எங்களுக்கு முன்னால் போய் உட்காந்து வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருப்பார் அந்த ஆர்வமும் உழைப்பு தான் அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கமலஹாசன் அவரே வந்து ஒரு பேட்டியில் பதிவு செய்திருக்கு அந்த அளவுக்கு தொடர்ந்து போய் முயற்சி செய்ததன் காரணமாக அடுத்தடுத்து விளக்குன்னு ஒரு திரைப்படம் நீரோட்டம்னு ஒரு திரைப்படம் சாமந்தி பூ இது மாதிரியான திரைப்படங்கள்ல வந்து விஜயகாந்த் வந்து ஹீரோவாகவே நடிக்கிறார் அந்த இனிக்கும் இளமைன்னு அவர் தன்னுடைய முதல் படத்தில் வந்து வில்ல நான் இல்லையா அதன் பிறகு அதுதான் அவர் வில்லனாக நடித்த கடைசி படமும் ரஜினிகாந்த் அவர் நடித்த வந்து முரட்டுக்காலை அப்படிங்கிற திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் விஜயகாந்தை நடிக்க வைக்கலாம்னு ஒரு பேச்சு நடக்குது விஜயகாந்தும் அதற்கு வந்து ஒப்புக்கொள்கிறார் ஒப்புக்கொண்டு ஒரு அட்வான்ஸும் வாங்கிறார் ஆனால் வீட்டுக்கு வந்து அதை நண்பர் இப்ராஹிம்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து நீ முதல் படம் வந்து வில்லனாக நடித்து அதன் பிறகு வந்த படங்கள் எல்லாம் ஹீரோவாகவே நடிச்சிட்ட இனிமே வந்து கதாநாயகனாகத்தான் நடிக்க வேண்டும் நீ கதாநாயகனாக நடிப்பதற்கு தான் பிறந்திருக்கிற இப்போ இந்த படத்தில் வில்லனா நடிச்சிட்டா இனி அடுத்து வர்ற எல்லா வாய்ப்புகளும் நீ ஹீரோவாக நடித்தா சரியாக போகலை ஆனால் வில்லனாக நடித்தா நல்லா போகுது அப்படின்னு சொல்லி உனைய வில்லனாக தான் ஒப்பந்தம் பண்ணுவாங்க அதனால் இதில் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் வாங்கிட்டு வந்து அட்வான்ஸை இப்ராஹிம் வாங்கிட்டு போய் திருப்பி அந்த நிறுவனத்திலேயே கொடுத்துர்றேன் அப்போ தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தளபதி விஜய் அவங்களுடைய அப்பா ஏ சந்திரசேகர் அவர் வந்து சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு ஒரு திரைப்படத்தை வந்து இயக்குகிறார் படம் வெளி வந்து மாபெரும் வெற்றி அடைகிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் வெற்றி பெற்றதற்கு பிறகும் கூட அவருக்கு படங்கள் நிறைய வந்து கதாநாயகனாக ஒப்பந்தமாகி நடித்தார் தொடர்ந்து சட்டம் சிரிக்கிறது கொம் சிவந்த கண்கள் மதுரை சூரன் ஓம் சக்தி ஆட்டோ ராஜா இப்படின்னு படங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது ஆனால் அந்த படங்கள் எதுவும் வந்து வெற்றி அடையவில்லை தொடர்ந்து தோல்விகள் அடைந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் வந்து அவர் கதாநாயகனாக சின்ன சின்ன தயாரிப்பு நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்கிறார்கள் ஆனால் வெளிவரும் படங்கள் தோல்வி படங்களாகவே அமைகிறது அதனால் வந்து பொருளாதார ரீதியாக விஜயகாந்தும் அவர் அவருடைய நண்பர் இப்ராஹிமும் ஒரு சிக்கலான காலகட்டத்தில் தான் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருடம் விஜயகாந்த் அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா அந்த ஒரு வருடத்தில் பதினெட்டு திரைப்படங்களில் வந்து அவர் நடிக்கிறார் அதில் ரெண்டு திரைப்படங்கள் வந்து குறிப்பிடத்தகுந்த வெற்றியும் பெற்று விஜயகாந்திற்கு ஒரு தனி அடையாளமும் பெற்றுக் கொடுத்தது பதினெட்டு படங்களில் பதினாறு படங்கள் சரியாக போகலை ஆனால் இயக்குனர் மணிவன் இயக்கிய நூறாவது நாள் திரைப்படம் அதில் வந்து ஹீரோ மோகன் ஹீரோயின் நளினி ஆனால் விஜயகாந்த்க்கு வந்து அந்த இரண்டு கதாபாத்திரங்களையும் தாண்டிய ஒரு வெயிட்டான ஒரு ரோல் அதில் அது வந்து விஜயகாந்திற்கு வந்து ஒரு திருப்புமுனையை கொடுத்தது அந்த நூறாவது நாள் திரைப்படம் மாபெரும் வெற்றி அதே ஆண்டில் இயக்குனர் ஆர் இயக்கிய வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் வந்து வெளியானது விஜயகாந்த் நடித்த திரைப்படங்கள் ஒரு தொழிலாளர் தோழராக அவர் நடித்த சிவப்பு மல்லி திரைப்படம் அந்த படத்தில் இடம்பெற்ற எரிமலை எப்படி பொறுக்கும் பாடல் வந்து அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுக்கூட்டங்கள் உண்ணாவிரதங்கள் போராட்டங்கள்ல வந்து அந்த கட்சியின் அதிகாரப்பூர்வ பாடலாகவே மாறிய அளவுக்கு இடம்பெற்றது இப்படிலாம் இருந்தா கூட அந்த எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளியான வைதிக் காத்திருந்தால் படத்தில் விஜயகாந்த் வந்து ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ரோல் காணாத நின்று திரைப்படக் கல்லூரி மாணவர் ஆபாவானன் அவர் வந்து ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கவும் செய்கிறார் அந்த திரைப்படத்தை இயக்கிற அதில் வந்து எல்லாருமே திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் தான் வேலை பார்க்குறாங்க ஆனால் அதில் வந்து ஒரு பப்ளிசிட்டி ஒரு வெயிட்டான ஒரு ரோல் அதை வந்து யாராவது பிரபலமான நடிகர்கள் நடித்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் இன்றைக்கு சூர்யா கார்த்தியோட அப்பா நடிகர் சிவக்குமார் அவரை பார்த்து அந்த கதையை சொல்கிறாங்க அன்றைய காலகட்டத்தில் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் படம்னாலே அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் ரொம்ப அதீதமான யதார்த்தத்தை காட்டுறன்ற பேரில் ரொம்ப ராவான ஒரு மூவியாக இருந்துடும் அப்படிங்கிறதுனால சிவகுமார் வந்து அதில் தயங்குறார் நடிக்கிறதுக்கு தயங்குறார் அதே கட்டத்தில் அந்த திரைப்படத்தில் வாகை சந்திரசேகர் நடிக்கிறதுக்கும் ஆபாவானன் போய் பேசுகிறார் சந்திரசேகர் முழு கதையும் கேட்டுவிட்டு இல்லை அந்த பாத்திரத்துக்கு வந்து விஜய் நல்லா இருப்பார் நீங்கள் அவர்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆபாவானனுக்கு தயக்கம் எப்படி போய் பார்க்குறதுன்னு கேட்கும்போது வாகை சந்திரசேகரை அவரே வந்து தொலைபேசியில் விஜயகாந்தை அழைத்து திரைப்பட கல்லூரி மாணவர்கள் ஒரு படம் எடுக்கிறாங்க அதில் ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு வேறு வழியே இல்லையா இருக்குடா ஒரே ஒரு வழி இருக்கு டிஎஸ்பி தீனதயாள் அப்போ வந்து இப்ராஹிம்கிட்ட வந்து கதை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ராஹிம் அந்த கதையை கேட்கும்போது அவருக்கு வந்து இதில் ஒரு விஷயம் இருக்குது இந்த பாத்திரத்தில் வந்து விஜயகாந்த் நடித்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே நேரத்தில் அந்த பாத்திரத்துக்கான வெயிட்டேஜை கொஞ்சம் கூட்டுங்க நான் வந்து நீங்கள் அஞ்சு நாள் சீட் கேட்குறீங்க நான் ஒரு மாதம் கூட வாங்கி தர்றேன் அப்படின்னு இப்ராஹிம் சொல்லவும் ஆபாவானனுக்கு ஒரே சந்தோஷம் அதுக்கேற்ற மாதிரி அந்த தீனதயாளன் அப்படிங்கிற டிஎஸ்பி கேரக்டரோட முக்கியத்துவத்தை கொஞ்சம் கூட்டி அதில் வந்து பல விஷயங்களை சேர்த்து ஷூட் பண்ணுறாங்க அஞ்சு நாள் கேட்டு வந்த ஆபாவானன் அந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அறுபத்தி ஐந்து நாட்கள் நடித்து கொடுக்குறார் ஊமை வழிகள் திரைப்படம் வந்து தமிழகத்தையே மிரள வைத்தது அதற்கு அடுத்த படம் அப்படியே உழவன் மகன் அப்படின்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் ஒரு கிராமத்து விவசாயி கேரக்டர் தான் வந்து விஜயகாந்த் அவருக்கு அதில் வந்து ரேக்லா ரேஸ் பந்தயம் வந்து நடக்கும் அந்த படத்தின் கிளைமேக்ஸே வந்து அந்த ரேக்லா ரேஸ் தான் அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரேக்லா ரேஸ் அதை வந்து முழுக்க முழுக்க இப்ராஹிம் ராவுத் அவரே தயாரிக்கிறாரு அது வந்து அந்த பிரம்மாண்டம் போட்டு எடுத்து விஜயகாந்த் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது என்பதை விட அது வந்து ரஜினி கமல் அப்படிங்கிற வரிசையில் மூன்றாவது விஜயகாந்தை வந்து கொண்டு சேர்க்கிறது எப்படின்னா அது வந்து தீபாவளி ரிலீஸ் அந்த தீபாவளிக்கு ரஜினிகாந்த் அவருடைய மனிதன் படம் ரிலீஸ் அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அதே நே நேரத்தில் கமல்ஹாசன் அவருக்கு வந்து நாயகன் படம் அது ரிலீஸ் அது வந்து படம் வெளியான போது நாயகன் மிகப்பெரிய அளவு வெற்றி படம் என்று சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஆனால் வசூலை கொடுக்கிறது ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் மனிதன் திரைப்படத்தோட பிரிண்ட்டு கூட இருக்கா என்னான்னு தெரியலை ஆனால் நாயகன் படம் நிற்கிது அந்த வரிசையில் மூன்றாவது வந்த படம் உழவன் மகன் காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வந்து விஜயகாந்த் அவருக்கு வந்து திருமணம் அது வந்து முடியலை என்னன்னா அவர் வீட்டில் இருக்க அனைவருக்கும் பன்னிரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து விட்டு தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தால் அவர் சொன்ன அனைத்து பிள்ளைகளுக்கும் அவருடைய தம்பிகள் சகோதரிகள் தங்கை எல்லாருக்கும் திருமணம் முடித்ததற்கு பிறகு கடைசியில் விஜயகாந்த் மட்டும்தான் திருமணம் செய்யாதவர் அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கும்போது அவங்களுடைய மூத்த சகோதரி அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் திருமணம் பண்ணி ஆகணும்னு பயங்கரமாக வற்புறுத்துகிறாங்க அந்த நேரத்தில் விஜயகாந்த் அவர்களையும் மற்றொரு நடிகை அவங்கள இணைத்து வந்த கிசுகிசுக்கள் இதுக்கெல்லாம் முடிவு பண்ணணும்னா திருமணம் முடிக்கிறதான் ஒரே வழின்னு விஜயகாந்தும் திருமணத்திற்கு சம்மதிக்கிறார் சம்மதித்து அதன் பிறகு இந்த வேலூர் அருகில் உள்ள அந்த குடியாத்தம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் கண்ணையா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அரிசி ஆலைகள் அவர் வந்து சுகர் ஃபேக்ட்ரியில் மேனேஜராகவும் இருந்தார் அவருடைய மகள் பிரேமலதா அவர்கள் அவங்க வந்து அந்த காலத்திலே வந்து பிஏ ஆங்கிலம் முடிச்சுட்டு ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க நான் ஸ்போர்ட்ஸில் ஆர்வமுள்ள ஒரு அத்லட் பிரேமலதா அவர்கள் அவங்கள வந்து திருமணம் பேசி முடிக்கிறாங்க தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி திருமணன்றதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது இதற்கு இடையில் வந்து அந்த திருமணத்திற்கு முன்பு விஜயகாந்த் அவருக்கு வந்து ஒரு மாபெரும் ஒரு ஹிட் படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எடுக்கப்பட்ட படம்தான் வந்து புலன் விசாரணை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி விஜயகாந்துக்கும் பிரேமலதா அவருக்கும் மதுரையில் வந்து திருமணம் தமுக்க மைதானத்தில் தனி ஒரு பிரம்மாண்ட செட்டு போடப்பட்டு அங்கு வந்து அந்த திருமணம் வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் இளையராஜா அவர்களுடைய கச்சேரியோடு நடைபெற்றது மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் திருமணத்தில் வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு அழைப்பு பத்திரிகைகள்ல வந்து வெளியிடப்பட்டு ஒரு அழகர் கோயில் அந்த மதுரையில் வந்து மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கக்கூடிய அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்துக்கு எப்படி மக்கள் போவாங்களோ அதுபோல் வந்து விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் திருமணத்திற்கு மதுரை மட்டுமல்லாமல் சுற்றுப்பட்டு கிராமங்களிலிருந்து மக்கள் வந்து அந்த காலத்தில் வந்து வேனில் லாரியில் மாட்டு வண்டிகள் கட்டி கொண்டு ட்ரைசைக்கிளில் வந்த காட்சிகள் நமக்கே நல்லா ஞாபகம் இருக்கிறது அப்படி நடைபெற்ற திருமணம் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் தான் வந்து அவர் தான் மாலை எடுத்து கொடுத்து தாலி எடுத்து கொடுத்து நடத்தினார் மூப்பனார் முன்னிலையில் அந்த திருமணம் நடைபெற்றது இப்போ திருமணம் முடிந்த கையோடு அடுத்து ஒரு ஒரு என்ன திருப்பு வருதுன்னா விஜயகாந்த் அவருக்கு நூறாவது படம் வருகிறது தமிழ் திரைப்பட உலகத்தில் வந்து சென்டிமெண்ட்டாக எவ்வளவு பெரிய நடிகர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நூறாவது படம் வந்து சுத சொதப்பிடும் அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட் அப்போ இந்த சென்டிமெண்ட்டை உடச்சு விஜயகாந்த் அவருக்கு வந்து அந்த நூறாவது படம் மாபெரும் ஹிட் படமாக அமையணும் அப்படின்னு பிளான் பண்ணி அதற்கு முன்பு புலன் விசாரணை எடுத்த ஆர்கே செல்வமணிட்டு கதை அவர் வந்து ஒரு கதை வைத்திருக்கிறார் அதில் கேட்கும்போது அப்படி உருவான படம் தான் கேப்டன் பிரபாகரன் அந்த படம் விஜயகாந்தோடைய வாழ்க்கையில் கேப்டன் பிரபாகரனுக்கு முன் கேப்டன் பிரபாகரனுக்கு பின் அப்படின்னே பிரிக்கலாம் அந்தளவுக்கு அது ஒரு திருப்பு முனையாக அமைந்த படம் அந்த நேரத்தில் தான் அவருக்கு முதல் குழந்தையும் தொண்ணூறுகளில் கல்யாணம் படம் தொண்ணூற்றி ரெண்டில் வருது அப்போ அவருக்கு வந்து குழந்தையும் பிறக்கிறது அதை ஒட்டி அந்த படத்தோட நடித்தது அப்புறம் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் மேலே இருந்த ஒரு மதிப்பு இதையெல்லாம் சேர்த்து தான் தன்னுடைய மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் அப்படின்னு அவர் பெயரை சுட்டினார் அதன் பிறகு விஜயகாந்துடைய திரை வாழ்க்கைன்றது ஒரு ரேண்டமாக போய்கிட்டே இருந்தது அதில் எந்த அதில் ஏற்ற இறக்கங்கள் வந்தால் கூட அவர் அவருக்குன்றே இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டம் பி சென்டர் சி சென்டரில் வந்து விஜயகாந்துடைய படம் அப்படின்னா வசூல் உறுதி அப்படின்னு தான் போய்கிட்டு இருந்தது எந்த காலகட்டம் வரைக்கும்னா டூ தௌசண்ட் வரைக்கும் அது போய் கொண்டிருந்தது டூ தௌசணுக்கு பிறகு அவருடைய படங்கள் சரியாக போகலை இளம் நடிகர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் சினிமாவோட போக்கு மாறிடுச்சு அதோட அதே நேரத்தில் திருமணத்திற்கு பிறகு விஜயகாந்தோடு எல்லாமுமாக இருந்த இப்ராஹிம் ராவுத்தருக்கும் விஜயகாந்துக்குமான பிரிவு வந்துருச்சு அந்த பிரிவுக்கான காரணங்கள் யாரும் தெளிவாக சொல்லவில்லை ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு திருமணமானதற்கு பிறகு அவருடைய மைத்துனர் சுதீஷ் அவங்கெல்லாம் வந்ததற்கு பிறகு பல மனஸ்தாபங்கள் அதில் ஒட்டி இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்தும் பிரிஞ்சுட்டாங்க விஜயகாந்த் நடிகராக தன்னுடைய பயணத்தை ஒரு வெற்றிகரமாக தான் தொடர்ந்து கொண்டிருந்தார் இப்ராஹிம் ராவுத்தர் ஒரு தயாரிப்பாளராக சில படங்களை இயக்கினாலும் விஜயகாந்தை வைத்து இயக்குன அந்த கெமிஸ்ட்ரி வந்து அவருக்கு செட் ஆகலை வேறு யாரை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அவர் வந்து ஒரு விரக்தியான நிலையில் சில படங்களை இயக்குனாலும் அது தோல்வி படங்களாக இருந்தாலும் சமாளித்து அவரும் வந்து திரைத்துறையில் இருந்தார் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக கூட ஆனார் விஜயகாந்த் வந்து பிற்காலத்தில் நடிகர் சங்க தலைவராக ஆனார் அதன் பிறகு அதுவரை புரட்சி கலைஞர் விஜயகாந்தாக கேப்டன் விஜயகாந்தாக இருந்தவர் அரசியல் கட்சியின் தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் மக்கள் தலைவர் ஒரு எம்எல்ஏ அப்படின்ற நிலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்கிற நிலையை அடையும் அரசியல் பயணம் வந்து தொடங்க ஆரம்பிக்கிறது அந்த திரைப்பட உலகத்திற்கு அவர் செய்த மிகப்பெரிய ஒரு செயற்கரிய செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தின் கடனை வந்து அடைத்தது கலைவாணர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நடிகர் சங்கம் அதன் பிறகு பல பெயர் மாற்றங்களை எல்லாம் சந்தித்து அதற்கு எம்ஜிஆர் தலைவராக இருந்து சிவாஜி கணேசன் அவர்கள் தலைவராக இருந்து அதன் பிறகு நடிகர் ராதாரவி அவர்கள் தலைவராக இருந்த காலகட்டத்தில் அந்த திரைப்பட தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்திற்கு கட்டடம் கட்டுவதற்காக பாரத் வங்கியில் வாங்கிய லோன் இருபத்தி இரண்டு லட்சம் என்பது பிறகு பல கோடிகளாக அது உயர்ந்து நின்றது சிவாஜி அவர்கள் தலைவராக வந்ததற்குப் பிறகும் அந்த காலகட்டத்தில் தான் அந்த கடன் வாங்கப்பட்டு கட்டடம் கட்டப்பட்டது அதற்கு பிறகுதான் அதை அடைக்கணுன்ற ஒரு சூழல் வருது ஆனால் அதன் பிறகு வந்தவர்களால் அதை வந்து அத்தனை ஆண்டு காலம் செய்ய முடியவில்லை குறிப்பாக ராதாரவி அவர்கள் எண்பத்தி நாலுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரை அதன் தலைவராக இருந்தார் அப்போ அதை அடைப்பதற்கு அவர் பல முயற்சிகள் மேற்கொண்டார் பிரதமர் நரசிம்மராவ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தார் ஆனால் கடனை அடைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் அவங்க எப்படி நினச்சாங்கன்னா அதை தள்ளுபடி பண்ண வைக்கலாம் கடனை குறைக்கலாம் அந்த மாதிரியில் காலக்கெடு வாங்கலான்ற முயற்சியில தான் இருந்தாங்க விஜயகாந்த் அதன் தலைவராக தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை இருந்தார் அந்த காலகட்டத்தில் அதற்கான வேலையாக அப்போ பொதுச் செயலாளராக இருந்தவர் சரத்குமார் ரெண்டு பேரும் போய் வங்கியோட முறையாக பேசி எவ்வளவு குறைக்க முடியும் அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணி அது கடைசியில் வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கின கடன் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சமாக கட்ட வேண்டும் என்று இருந்ததை ஒப்புக்கொண்டு சிங்கப்பூர் மலேசியாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி கடனை அடைப்போம்னு விஜயகாந்த் அறிவித்தார் ஆனால் வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் அப்போ வந்து அடிக்கடி கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒரே ஒரு பிரபலமான ஒரு முன்னணி நடிகர் போவார் கூட போகிற மற்ற நடிகர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை நடிகர்கள் அவங்க தான் இருப்பாங்க அதில் முக்கியமான நடிகர்கள் யாரும் வர மாட்டாங்க அது ஏதோ அவங்க செலவுக்கு போய் வசூல் பண்ணிட்டு வர்ற மாதிரியான ஒரு கலை நிகழ்ச்சியாக தான் இருக்கும் அதனால் வந்து விஜயகாந்த் அவர்கள் கலை நிகழ்ச்சி நடத்தி கடனை அடைப்போம் என்று அறிவித்த போது அது மலேசியா சிங்கப்பூர் தமிழர்களிடையே கடும் அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தது இங்கேயும் வந்து அது நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டது ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் முயற்சி எடுத்து ரஜினி கமலில் தொடங்கி மூத்த நடிகர்கள் தொடங்கி அன்றைக்கு தமிழ் சினிமாவில் இளம் நடிகர்களாக இருந்த சிம்பு தனுஸ்வரை அனைவரையும் வந்து பேசி அந்த நிகழ்ச்சிக்கு வந்து வரவைத்தார் அது விஜயகாந்த் அவர்கள் தலையிட்டு அதை ரொம்ப கராராக நீங்கள் வந்தே ஆகணும்னு சொன்னதுனால தான் ரஜினி கமல் அவர்கள் சம்மதித்தனர் அப்போ அதை ஒளிபரப்பு உரிமையை வாங்கியது சன் டிவி அவங்க கையோட ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் கொடுத்தாங்க கொடுத்து அந்த நடிகர் சங்க கடன் ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் அடைத்தது போக மற்ற தொகையை வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு இந்த நாடக நடிகர்கள் துணை நடிகர்களுக்கு மாதம் பென்ஷன் கொடுக்கறது நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்கிறதுன்னு அதை ஒரு வெற்றிகரமான ஒரு சங்கமாக மாற்றி கொடுத்து ஐம்பது ஆண்டுகளாக இருந்த கடனை அடைத்து அந்த சங்கத்தை மீட்டது திரு விஜயகாந்த் அவர்கள்தான் அது வந்து அவர் திரைப்படத்துறைக்கு தன்னுடைய கலைத்திறமையின் மூலம் ஆற்றிய பங்கை விட இந்த நன்றி கடன் அவர் செலுத்திய இந்த நன்றிக்கடன் மிகப்பெரிய ஒரு சாதனையாக தமிழ் திரைப்பட உலகில் வந்து என்றும் நிலைத்திருக்குன்றதில் சந்தேகம் இல்லை சின்ன வயசுலேருந்து ஃபுட்பால் பிளேயர் அப்போ வந்து ஃபுட்பால் வந்து இந்த மாதிரி பெரிய அளவு பால் கிடையாது டென்னிஸ் பால் தான் அதை வச்சு ஃபுட்பால் ஆடக்கூடியவர் அதில் வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்தவர் புல்லட் பைக் வைத்து அவர் மதுரையில் வந்து வளம் வராத பகுதிகளே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அதோடு வந்து மிகுந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அவருடைய பூஜை அறையில் வந்து எல்லா தெய்வங்களுடைய படங்களும் இருக்கும் அதோட மெக்கா மெதினா படமும் ஜீசஸ் கிரைஸ்ட் படமும் அவங்களுடைய பூஜை அறையில் இருக்கு இருக்குது அதுபோக சபரிமலை ஐயப்பன் அதுக்கு வந்து அவர் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து மாலை போட்டு போய்விட்டு வந்தவர் ஒரு காலகட்டத்தில் அவர் நடிகரானதற்கு பிறகு அதை தொடர்ந்து கொண்டிருந்த போது இவரை பார்ப்பதற்காக அங்கே வர்ற பக்தர்களுக்குள்ள தள்ளுமுள்ளு ஏற்படுவது அது மாதிரியான இடைஞ்சல்கள் வரவும் சபரிமலை போகிறதை வந்து அதன் பிறகு குறைத்து கொண்டார் திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசிப்பதும் கண்ணனூரில் உள்ள ஒரு தர்கா அந்த தர்காவிற்கு வந்து தனக்கு மனசு சரியில்லாத நேரங்களில் அந்த தர்காவில் போய் வணங்கிட்டு வருவதும் விஜயகாந்துடைய ஒரு பழக்கம் இன்னும் சொல்ல அவருடைய திருமணத்திற்கு பெண் பார்க்க போது பிரேமலதா அவர்களை பார்க்க சென்ற போது கூட அவர் வந்து அந்த சபரிமலைக்கு மாலை அணிந்து அந்த உடை சபரிமலை அந்த சுவாமிகள் போட்டிருக்கக்கூடிய உடையில்தான் போய் அவர் பெண் பார்த்து வந்தார் வந்தவர் அதன் பிறகு சண்டை காட்சிகள் அப்படின்னாலே விஜயகாந்துடைய படங்களில் ஹைலைட்டே சண்டை காட்சிகள் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலில் ஒரு படம் அவருடைய படத்தோட ஷூட்டிங்கில் இவருக்கு டூப் போட்டிருந்த ஒரு ஸ்டண்ட்டு நடிகர் அவர் பேர் கனகராஜன் நடிகர் அவர் வந்து அது அதில் அடிபட்டு விபத்துக்குள்ளாகி இறந்துடுறார் அது வந்து விஜயகாந்த் மனசை ரொம்ப பாதித்ததுனால அதன் பிறகு இவருக்கு ஆக டூப் போடுறது என்றதை முற்றிலும் தவிர்த்து விட்டு இவரே சண்டை காட்சிகளில் நடித்தார் அதனால் அதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு முறைகளோடு எடுக்கப்பட்டது அது அந்த சண்டை காட்சிகள் அவருக்கு வந்து ஒரு தனிப்பேரை வாங்கி கொடுத்தது அதுபோல் அவருடைய குலதெய்வம் வீர சின்னம்மா அப்படிங்கிறது தான் அவங்க குல தெய்வம் அது வந்து அங்கே அருப்புக்கோட்டை அந்த அவங்களுடைய ஊர் ராமானுஜபுரம் பக்கத்தில் இந்த திருமங்கலத்திற்கு அருகில் வந்து அந்த குலதெய்வம் கோயில் இருக்கிறது அதற்கு வந்து தொடர்ந்து வருடந்தோறும் போவதை வந்து வழக்கமாக வைத்திருந்தார் விஜயகாந்த் அந்த கோயில் பராமரிப்பு பணிகள் பார்த்து அதற்கு காம்பவுண்ட் சோர் சுற்றுச்சுவரை எழுப்பி கொடுத்தது விஜயகாந்த் அவர்கள் தான் அது வந்து அங்கேயே பதிவாயிருக்கு ஆனால் அதன் பிறகு இப்போ அவருடைய உடல் நலம் சரியில்லாமல் போனதற்கு பிறகு அங்கேயும் போக முடியறதில்லை ஆனால் கட்சி ஆரம்பிக்கும் போது தேமுதிக கட்சி ஆரம்பிக்கும் போது ஜோசியர்களுடன் ஆலோசித்து அந்த வீர சின்னம்மா கோயிலில் தான் சீட்டு குலுக்கி போட்டு அந்த கட்சிக்கான பேர் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அப்படிங்கிறதை தேர்ந்தெடுத்தார் அந்தளவுக்கு வந்து அந்த நல்ல நேரம் கடவுள் பக்தி இதிலெலாம் வந்து ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு நபர் தான் விஜயகாந்த் அவர்கள் அதன் பிறகு திரைத்துறையில் விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் அவங்க வருகைக்கு பிறகு தான் அந்த சாப்பாடு பேட்டன் வந்து மாறினது அதற்கு முன்பு டோக்கன் கொடுத்து அளவு சாப்பாடு அதாவது இரண்டு பொட்டலங்கள் சாப்பாடுன்றதாக இருந்தது விஜயகாந்த் அவர் வந்ததற்கு பிறகு மூன்று வேளையும் அன்லிமிட்டெட் சாப்பாடு அதுவும் வந்து வெரைட்டியான சாப்பாடு எல்லா சாப்பாட்லேயும் நான்வெஜ் ஐட்டங்கள் இருக்கிற மாதிரி பார்த்தது அப்புறம் காஃபி டீக்கு பதிலாக ஆர்லிக்ஸ் போன்விட்டா இது மட்டும்தான் இங்கே கிடைக்கும் அதை தான் குடிக்கணும் இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்து விஜயகாந்த் கம்பெனியில் இப்படிலாம் சாப்பாடு போடுறாங்கன்னா அதை தெரிந்து கொண்டு மற்ற நிறுவனங்களும் அவங்களுடைய சாப்பாடு பேட்டனை மாத்தின மாதிரி இருந்தது அதை கூட வந்து இப்போ பேட்டி கொடுத்துருந்த அந்த திரைப்படத்துறை சேர்ந்தவர்கள் இங்கே இன்றைக்கு தமிழ் திரைப்பட இண்டஸ்ட்ரி சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்டு பருக்கையிலும் விஜயகாந்துடைய பெயரும் இப்ராஹிம் ராவத்துடைய பெயரும் இருக்கிறது அப்படிங்கிறத நினைவு கூர்ந்துருந்தாங்க விஜயகாந்த் அவருடைய உடல்நிலை பற்றிய செய்திகளும் இன்றைக்கு அவருடைய ஒரு நாள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு தகவல்களும் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமான பக்கமாக தான் இருக்குது ஏன்னா அவரோடு பல படங்களில் சேர்ந்து நடித்த அவருக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் அவங்களோட கூட வந்து பார்க்க அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான சந்திப்பும் நடந்தது இடையில வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து கடுமையாக முரண்பட்டு புகார்னு போய் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் விஜயகாந்தை மட்டுமே திட்டி பிரச்சாரம் செய்த நடிகர் வடிவேலு வந்து கடைசியில் போய் வந்து அவரோட அவரை போய் பார்த்துட்டு வந்து நடந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சுய மன்னிப்பு மாதிரி அவர் கேட்டிருந்தார் இதற்கு இடைப்பட்ட காலங்களில் விஜயகாந்த் அவர்கள் கூட அவருடைய நெருங்கிய நண்பர்கள்கிட்ட ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்ததற்கு பிறகு வடிவேலு அவர்களுக்கு வந்து எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் அவர் திரைத்துறையிலிருந்தே ஒரு ஓரம் கட்டப்பட்ட சூழல் ஏற்பட்டது அதையெல்லாம் பார்த்த விஜயகாந்த் அவர்கள் வடிவேலை திருப்பி நடிக்க சொல்லியா இல்லாமல் சினிமா என்ன எல்லா திரைப்படங்களும் போர் அடிக்குது ஏதோ காலியான மாதிரி இருக்குது அவனை நடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லி விட்டுருந்த தகவல்களும் வந்தது இதெல்லாம் அவருடைய பெருந்தன்மையை காட்டினாலும் அவருடைய உடல்நிலை என்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அவர் ஆரம்பத்தில் வந்து ராமச்சந்திர மருத்துவமனையில் ஃபஸ்ட்டு அட்மிட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அங்கேருந்து சிங்கப்பூர் கொண்டு போனாங்க அங்கே வந்து அவருக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் பிரச்சனை கிட்னி பிரச்சனை இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் கூட அதை வந்து அவங்க வெளிப்படையாக எதையும் அறிவிக்கவில்லை அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்ததற்கு பிறகு அப்போ கலைஞர் அவர்கள் மரணம் அடைந்ததை ஒட்டி விஜயகாந்த் அவர்கள் தெரித்த இரங்கல் செய்தி கூட வந்து அவர் அங்கே சிங்கப்பூர் இருந்து அவர் வீடியோ தான் வெளியிட்டிருந்தார் அதில் கூட ஒரு சின்ன குழந்தை மாதிரி அழுவார் கலைஞர்கிட்ட தான் இருக்கு நானும் அவர் நல்லா அவர் என்ன கூப்பிட்டுருந்தாத்துக்கு ஒரு சிங்கப்பூர்ல இருந்து வந்ததற்கு பிறகு நேரா கலைஞருடைய அந்த நினைவிடத்திற்கு போய் அஞ்சலி செலுத்தி விட்டு வந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மீண்டும் அவருக்கு உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது இங்க வந்து பக்கத்துல இருக்க மருத்துவமனைகளை ஆரம்பத்துல கொண்டு போனாங்க அதன் பிறகு அமெரிக்கா போய் அங்கே வந்து அவருக்கு மூன்று விரல்கள் அகற்றப்பட்டு அதை வந்து மறைக்கிறதுக்கு இல்லை அவரே அவருடைய அறிக்கையில் வந்து அதை தெளிவுபடுத்தியிருந்தார் எனக்கு வந்து விரல்கள் அகற்றப்பட்டுவிட்டது உடல்நிலை வந்து ஒரு மோசமான நிலையில தான் இருக்குது ஆனால் இது வந்து முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ அவரை வந்து கவனித்துக் கொள்வதற்கு தனியாக மேல் நர்ஸ் அவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க அவங்க வந்து அவரை வந்து குளிக்க வைத்து அவருக்கு தேவையான உணவுகளை கொடுத்து பராமரித்து கொள்கிறார்கள் அவர் வெளியில் எங்கேயும் எந்த கட்சி நிகழ்ச்சிகள் எதற்கும் போல இடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நேரத்தில் சில பிரச்சாரங்களுக்கு அவரை கூட்டிகிட்டு வரலான்னு வந்தபோதே அவரால் தனித்தோ எழுந்து எழுந்திருக்கவோ அமரவோ அல்லது ஒரு வார்த்தை கூட பேச முடியாத சூழல் இருந்தது அது இன்னும் மோசமான சூழலில் தான் இருக்குது இதற்கிடையில் சமீபத்தில் வெளியான அவருடைய புகைப்படம் வந்து ஒட்டுமொத்த திரையுலகத்தினரையும் சரி பொதுவாக அவரை நேசிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களையும் வந்து ரொம்ப சோகத்தில் ஆழ்த்தியது அவரை அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்கிறவர்கள் கூட அந்த படத்தை பார்த்தபோது அந்த அதில் விஜயகாந்த் இருந்த தோற்றத்தை பார்த்தபோது ஒரு மாதிரி நில குழஞ்சி அப்செட் ஆயிட்டாங்க அப்படிதான் சொல்ல முடியும் இதுதான் அவருடைய இன்றைய நிலை வண்ண வண்ண முகம் காட்டி வானவில் நிறம் காட்டி சின்ன சின்ன மணலை பேசி சித்திரம் போல் வா செம்பருத்தி மலர் போலே சொக்கவள்ளி மணி போலே கண்ணம் ரெண்டும் கேப்டன் விஜயகாந்த் சினிமாவில் பண்ண சம்பவங்கள் பற்றி இந்த எபிசோட்ல பார்த்தோம் அவர் அரசியல் கட்சி தொடங்கினது எப்படி அரசியலில் பண்ண தரமான சம்பவங்கள் என்னென்ன இதெல்லாம் மிஸ்டர் தலைவர் விஜயகாந்த் பற்றின ரெண்டாவது பாகத்தில் இருக்கு மிஸ் பண்ணாம அதையும் தமிழ்நாடு நவ் சேனல்ல பாருங்க கேர்ள்ஸ் ட்ரிப் ஃபேமிலி ட்ரிப் அட்வென்ச்சர் ட்ரிப் ஹனிமூன் ட்ரிப் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்